நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இந்த லெட்டஸ் லெட் மீ இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி நாம எப்படி வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறோம். ஐ வுட் லைக் டு அப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டஸ் அப்படின்னு பார்க்கலாம். லெட்டஸ் பக்கத்துல என்ன வேர்ப் வந்து நம்ம சேர்க்கிறோமோ சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீட் என்னோ அந்த வேர்பை வந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி ஆகும் சரிங்களா. இப்ப நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு லெட் அஸ் டூ அப்படின்னு அர்த்தம் செய்வோம். லெட் அஸ் டூ ஹோம் அப்படின்னு அர்த்தம் ஹோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே வந்து பாத்தீங்கன்னா லெட் அஸ் டூ ஹோம் ஒர்க் Let us play chess. அந்த செயலை வந்து என்ன பண்ணுங்க நாம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இருந்தோம். லெட் மீ ரீட் என்ன பண்ணுங்க என்ன படிக்கிறீங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல நாம என்ன பண்ணோம் லெட் மீ ரீட் ஓகேங்களா. அதே மாதிரி அதிகமா நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை லெட் மீ இன்ட்ரடியூஸ் சரிங்களா. லெட் மீ இன்ட்ரடியூஸ் இப்போ நம்ம ஒரு மீட்டிங்ல பேசுறோம் நான் என்ன பத்தி அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு என்னென்ன இதுக்கும் லெட்டஸ்க்கும் லெட்மிக்கும் டிஃபரன்ஸ் தெரியுங்களா. லெட்டஸ் அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. லெட்மி அப்படின்னா என்ன செய்ய நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இது மாதிரி இன்னும் நிறைய வந்து நாம இந்த எப்படி வந்து ஷார்ட் ஃபார்ம்ல இங்கிலீஷ் வந்து நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசுறது அப்படின்னு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கொடுக்குற இந்த ஷார்ட் ஃபார்ம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் ஈஸியா வரும் சரிங்களா. தேங்க்யூ.